அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட வீட்டுக்குள் இறை சக்தி நிறைந்திருக்க என்ன செய்யணும் அப்படின்றத பத்தியும், அது அந்த இறை சக்தி உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இறை சக்தி இருக்கணும் அப்படின்னா, தினமும் நீங்க விளக்கு போடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து டெய்லி வந்து குளிச்சுட்டு விளக்கு போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தினமும் நீங்க விளக்கு போட போட என்ன ஆகும் அப்படின்னா, இறை சக்தி அங்க வேணும் ஆரம்பிக்கும். இப்போ நீங்க இப்போ ரீசெண்டா வந்து நான் நிறைய அப்ராட் ட்ரிப் எல்லாம் போகும்போது, அங்க அந்த சைனீஸ் டெம்பிள் தான் இருக்கும். அந்த சைனீஸ் டெம்பிள் போனோம்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஏன்னா தினமும் அங்க வந்து அந்த மெழுகுவர்த்தியில அந்த நெருப்பு இருக்கு. அந்த நெருப்புனால உங்க வீட்டுக்குள்ள போதும் வளர்ந்த தினமும் நீங்க விளக்கு போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இறை சக்தி அங்க மேல உங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்டுல வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ப்ளே பண்ணணும், இப்போ ஓம்காரமா இருக்கணும் இல்ல திருவாசகமா இருக்கணும், இந்த மாதிரி இறையை சுத்தக்கூடிய, இறையை பெருமைப்படுத்தக்கூடிய, இறை சிந்தனையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வீட்டுல தாராளமா ப்ளே பண்ணலாம். திருவாசகம், ஓம்காரம், நீங்க தினமும் வந்து ஓம்காரம் படிங்கனாலே போதும். அதே மாதிரி அருட்பெரும் ஜோதி மந்திரம் இருக்கு. அந்த அருட்பெரும் ஜோதி மந்திரம் போனீங்கன்னா இன்னும் உங்களோட வீடு வந்து அவ்வளவு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கோயிலுக்கு தேடி போறோம். அந்த கோயில் என்ன பண்றாங்க, தினமும் விளக்கு போடுறாங்க, அந்த மந்திரம் வந்து அவங்க சொல்றாங்க, மந்திர உச்சாடனம் பண்றாங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்ப அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்க வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னா, தினமும் நீங்க விளக்கு போடுங்க. தினமும் நீங்க விளக்கு போட 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 என்ன ஆகுன்னா, நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு ஆர்டர் வந்து அங்க உருவாகும். இப்ப சில பேரோட வீட்டுக்குள்ளதான் அந்த அப்ராட்ல சில மலேசியால வந்து சில பேரோட வீட்டுக்குள்ள போகும்போதே நம்மளுக்கு உள்ள போகும்போதே அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அவங்க வீட்டுல தினமும் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு, 24 hours எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க எந்த நேரமும் வந்து விளக்க வந்து குளிர வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எப்பயுமே அந்த இடத்துல விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு. நிச்சயமாக ஒரு இடத்துல விளக்கு எரிஞ்சுட்டே இருக்குன்னா அதுக்கான பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்ப இந்த வீட்டுக்குள்ள இந்த விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப இதே விஷயம் உங்களுக்குள்ள நிகழணும், இறை தன்மை இறை சக்தி உங்களுக்குள்ள எப்பயுமே நிறைந்திருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்படி நீங்க வீட்டுக்குள்ள வந்து விளக்கு போடும் போது அந்த இறை தன்மை அதிகரிக்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஜோதி எரியும் போது, அந்த ஜோதி பிரகாசமா இருக்கும் போது உங்களுக்குள்ளேயும் அந்த இறை தன்மை வெளிப்படும், இறை தன்மை நிறைந்திருக்கும். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை தன்மை, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதி எப்படி பிரகாசமாகும்? ஃபர்ஸ்ட் விஷயம் மெடிடேஷன் பண்ணணும். தினமும் நீங்க வந்து மெடிடேஷன் பண்ண அதுல மாற்றங்கள் என்பது ஏற்படும், அந்த ஜோதி கொஞ்சம் பிரகாசமா காரணிக்கும். அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவகாரணி ஒடுக்கும். அந்த ஜீவகாரணி ஒடுக்கத்தோட இருக்கும்போது, ஜீவகாரணியம்னா என்ன, மத்த உயிர்களுக்கு எதுவும் வந்து தீங்கு விளைவிக்காம இருக்கிறது, மத்த உயிர்களை வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தீங்கனாலே அது ஜீவகாரணி ஒடுக்கம் தான். நீங்க ஜீவகாரணி ஒடுக்கத்தோட இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பிரகாசப்படைய ஆரம்பிக்குது. அது வந்து தவம் பண்றீங்க அப்படின்றது கூட செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லக்கூடிய வரலாறு அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, ஜீவகரணி ஒடுக்கும், அது தாண்டிதான் தவம், தானமும் தவமும் சொல்லி சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் தானம், அதுக்கப்புறம் தவம். நீங்க இந்த தானம் பண்றீங்கனாலே நிச்சயமாக உங்களோட உடலில் என்பது மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தாண்டி நீங்க தவம் பண்றீங்க அப்படின்னா வேற லெவல்ல போயிடுங்க. அதனாலதான் சிவவாக்கியம் பாடலே என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லிறேன், என்னிலே இருந்து இருந்து நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப உள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாதப்போ நான் வாட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஓடிட்டு இருந்தேன். எனக்குள்ள இந்த இறைவன் இருக்கிறாரு, எனக்குள்ள இந்த விஷயம் இருக்குன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த யாருக்கு நான் காட்டுறது, எனக்குள்ளேயே நான் இருந்து இருந்து இந்த விஷயத்த நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாக்கியர் சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம எங்கெங்கயோ வெளியே தேடி போடாம உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பாக்க ஆரம்பிக்கணும். அதனாலதான் சிவாக்கியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்ட கோயிலே தெய்வம் என்று கையிருப்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நீங்க இப்ப வெளியே பாக்கணும்னா, ஒரு தெய்வமா நம்ம வெளியே பாக்குறோம், இப்ப கோயிலுக்கு போறோம் அப்படின்னாலும், உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கோயிலையும் பார்க்கும்போது நான் கையெடுத்து போகணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இறைவன் எனக்குள்ளேயும் இருக்கிறாருன்ற அந்த ஒரு புரிதல் வந்துடும். அப்ப உங்களுக்குள்ள அந்த இறை தன்மை எப்பயும் இருக்கு, அது ரொம்ப அபரிமிதமா இருக்கணும், எப்பயுமே பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீவகாரணி ஒழுக்கம், தவம் பண்ணக்கூடிய விஷயம், இந்த ரெண்டு விஷயத்த பண்ணிட்டுனா உங்களுக்குள்ள எப்பயும் இறைவன் நிறைந்திருப்பார். அப்ப வீட்டுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா, தினமும் விளக்கு போடுங்க, தினமும் ஓங்காரம் ப்ளே பண்ணலாம், இல்ல திருவாசகம் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் தான். அந்த ஈஸியா பண்ணக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து ரெகுலரா பண்ணாததுனாலதான் வந்து மிகப்பெரிய ஒரு மனிதன் அவ்வளவு கஷ்டப்படுறான், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நம்ம போறான். இந்த விஷயத்தை நீங்க ரெகுலரா பண்ணும்போது இறைத்தன்மை நிச்சயமாக உங்களுக்குள்ள அபரிமிதமா இருக்கும். அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அதே மாதிரி
ஆல்ரெடி 21 டேஸ் பிரம்மபுத்தம் சேலஞ்ச் கொடுத்திருந்தேன், அது பல பேர் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் இருக்கு. என்னோட லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் எனக்கு 10 வருஷமா 12 வருஷமா கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு 21 டேஸ்ல கிடைச்சிருக்கு. நீங்க என்னதான் 21 டேஸ் கொடுத்திருந்தாலும் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் கிட்ட நான் ரெகுலரா டைம் தச்சிருக்கேன், நாட் ஒன்லி 21 டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது என்னோட லைஃப்ல வந்து ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு, ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. காலையில எழுந்திருக்கிறது இப்போ என்னோட வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதை தொடர்ந்து இந்த ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் உங்களோட லைஃபை எப்படி மாத்துச்சோ, அதே மாதிரி அடுத்த ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் உங்களோட லைஃபை மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல அனௌன்ஸ் பண்ண போறோம். சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, ரெகுலரா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அடுத்த ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களோட லைஃப்ல. இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், ஆனா நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்னா நிச்சயமா இருந்திருக்காது. அப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த 21 டேஸ் சேலஞ்ச் உங்களோட லைஃபையே ஒரு டேர்ன் ஒரு பிரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா அமையும். சோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, ஒரு 2-3 டேஸ்ல இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். சோ அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. சோ பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க சொல்லி சொல்றாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சு எல்லாம் படுக்கிறேன், பட் என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 டேஸ் சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.